இந்த வீடியோல நம்ம கும்பகர்ணன் பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே கும்பகர்ணன் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னா, நிறைய தூங்குறவரு, ரொம்ப நேரம் தூங்குறவரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறவர் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அதனாலதான் யாராச்சும் ரொம்ப நேரம் தூங்கினாலோ இல்ல வழக்கத்துக்கு அதிகமா தூங்கினாலோ அவங்கள கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கும்பகர்ணன் அப்படிங்கிறவர் சும்மா தூங்கிட்டே இருக்கிறவர் மட்டும் கிடையாது, நல்ல வலிமையானவர், திறமையானவர், புத்திசாலி, முக்கியமா எல்லோருக்கிட்டையுமே அன்பா பழகக்கூடியவர், ரொம்பவே பாசமானவர், எல்லோருமே பயந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ராவணன் கிட்டேயே உரிமையா கோவப்படக்கூடியவர், ராவணன் கூட இருக்கிறவங்களையே ராவணனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நபர் இந்த கும்பகர்ணன் தான். இந்த கும்பகர்ணன் ராமாயணத்தோட முக்கியமான நேரத்துல ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாரு. அது பலன் தரல, ஆனா இவர் சொன்னது மட்டும் செஞ்சிருந்தா ராமாயணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்காம தடுத்திருக்கலாம், ராவணன் மொத்த இலங்கையுமே காப்பாத்திருக்கலாம். அப்படி கும்பகர்ணன் என்ன சொன்னாரு அப்படிங்கறதையும், இப்படி திறமையான புத்திசாலி எப்படி தூங்குறத ஒரு வரமா வாங்கினாரு அப்படிங்கறதையும், ராமாயணத்துல இவரோட பங்கு என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி, விபீஷணன் சூர்பனகைக்கு அண்ணன். ராவணன் பார்க்க எவ்வளவு ஹைட்டு வெயிட்டா கம்பீரமா இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கும்பகர்ணன் ராவணனை விட ஹைட்டு வெயிட்டா ரொம்பவே பெருசா இருப்பாரு. அவ்வளவு கம்பீரமா இருக்க ராவணனே கும்பகர்ணன் பக்கத்துல கொஞ்சம் சின்னதா தான் தெரிவாரு. இப்படி இருக்க ராவணன் சிவன் கிட்ட வரம் வேண்டி தவம் இருக்காரு. சரியா தவம் செஞ்சு முடிச்சிட்டு வரமும் வாங்குறாரு. அவருக்கு அடுத்தது கும்பகர்ணன் வரம் வேண்டி தவம் இருக்காரு. இவரு பிரம்மா கிட்ட வரம் வேண்டி தவம் இருக்காரு. இவரு பிரம்மா கிட்ட என்ன வரம் கேட்க ஆசைப்படுறாரு, இந்திரலோகத்தில் இருக்க இந்திரன் முறையா இந்திரலோகத்தை கவனிக்காம ரொம்பவே தலைக்கணம் பிடிச்சிருக்காரு. அதனால நான் இந்திரலோகத்துக்கு அரசனாகணும் அப்படின்னும், இந்திரலோகத்தை என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தவத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த தகவல் இந்திரலோகத்தில் இருக்க இந்திரனுக்கு தெரிய வருது. அதை கேட்ட உடனே இந்திரன் அதிர்ச்சியும் கோபமும் அடைகிறாரு. அதனால தவம் செஞ்சிட்டு இருக்க கும்பகர்ணனை எப்படியாவது தடுத்து நிறுத்தி தவத்தை கலைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. இப்போ இந்திரன் வாயு பகவானை போய் சந்திக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, கும்பகர்ணன் இந்திரலோகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு பிரம்மாவை வேண்டி தவம் இருக்காரு. அப்படி பிரம்மா வந்து வரம் கொடுத்துட்டா என்னோட இடம் பறி போயிடும், இல்லனா நானும் கும்பகர்ணனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிருவேன். அதனால இந்த தவத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கிறாரு. இந்திரனை நேரடியா வந்து கேட்டதுனால மறுப்பு தெரிவிக்க முடியாம வாயு பகவான் கும்பகர்ணனோட தவத்தை கலைக்க சம்மதம் தெரிவிக்கிறாரு. இப்போ வாயு பகவான் கும்பகர்ணன் தவம் செஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு போறாரு. போய் அவரோட தவத்தை கலைக்க காட்டுல இருக்க மரங்கள் சாயற அளவுக்கு காத்து வீசுறாரு. ஆனா கும்பகர்ணனோட தவம் கலையில. அதுக்கு அடுத்தது காடே அழியிற அளவுக்கு புயல் காத்து வீசுறாரு, அப்பவும் கும்பகர்ணனோட தவம் கலையில. அப்போ வாயு பகவான் சொல்றாரு, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா தவத்தை கலைக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வேற யாரையாவது வச்சு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவான் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து இந்திரன் அக்னி பகவானை போய் சந்திக்கிறாரு. அப்படி இப்படின்னு அக்னி பகவானை சம்மதிக்க வச்சு கும்பகர்ணன் தவம் செஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அக்னி பகவான் என்னென்னமோ முயற்சி செஞ்சு பாக்குறாரு, ஆனா கும்பகர்ணன் தவத்தை கைவிடுறதா இல்ல, தொடர்ந்து தீவிரமா தவம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அக்னி பகவான் இந்திரன் கிட்ட சொல்றாரு, இவரோட தவத்தை என்னால கலைக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வேற எதையாவது முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்தது இந்திரன் வருண பகவானை போய் சந்திச்சு சமாதானப்படுத்தி கும்பகர்ணன் தவம் செஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அப்போ வருண பகவான் இடி மின்னலோட பயங்கரமா மலை பொழிய வைக்கிறாரு. அப்பவும் கும்பகர்ணனோட தவம் கலையில. இப்போ வருண பகவான் சொல்றாரு, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா இவரோட தவத்தை என்னால கலைக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்திரனுக்கு பயம் பல மடங்கு அதிகரிச்சு, எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம் கும்பகர்ணனோட தவத்தை கலைக்க முடியலையே அப்படின்னு பயத்தோட குழம்பி போய் நிக்கிறாரு. எங்க பிரம்மா வந்து வரம் கொடுத்துருவாரோ, நம்ம கும்பகர்ணனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிருவோமோ அப்படின்னு கலங்கி நிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு இன்னொரு யோசனை வருது. உடனே அவரு சரஸ்வதி தேவியை சந்திக்க போறாரு. இந்திரன் சரஸ்வதி தேவி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அம்மா, கும்பகர்ணன் இந்திரலோகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு பிரம்மாவை வேண்டி தவம் இருக்காரு, ஆனா எனக்கு என்னோட இடத்தை இழக்க விருப்பம் இல்ல, அதனால நான் கும்பகர்ணனோட தவத்தை கலைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், வாயு பகவானை கூட்டிட்டு வந்து பயங்கரமா புயல் காத்து வீச வச்சேன், அப்பையும் கும்பகர்ணனோட தவம் கலையில. அக்னி பகவானை கூட்டிட்டு வந்து காடை எரியற அளவுக்கு சூடேத்தனை, அப்பவும் கும்பகர்ணனோட தவம் கலையில. அதுக்கு அடுத்தது வருண பகவானை கூட்டிட்டு வந்து இடி மின்னலோட காட்டுல வெள்ளம் வர அளவுக்கு மழை பொழிய வச்சேன், அப்பவும் கும்பகர்ணனோட தவம் கலையில. அதனால எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, இப்போ எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல, நீங்க தான் உதவி செய்யணும், இப்போ உங்களால மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் அப்படின்னு இந்திரன் சரஸ்வதி தேவி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சரஸ்வதி தேவி சொல்றாங்க, நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனா ஒருத்தர் வரம் வேண்டி தவம் இருக்கிறத கலைக்கிறது ரொம்பவே தப்பு, அதை என்னால் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம என்னால எப்படி கும்பகர்ணனோட தவத்தை கலைக்க முடியும் அப்படின்னு சரஸ்வதி தேவி கேட்கிறாங்க. அதுக்கு இந்திரன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க தவத்தை கலைக்கிறது பாவம் அப்படின்னு, அதனால நீங்க அந்த பாவத்தை பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக கும்பகர்ணன் தவத்தை முடிச்சுட்டு பிரம்மா கிட்ட வரம் கேட்கும்போது கும்பகர்ணனோட வாயிலிருந்து வர வார்த்தையை கொஞ்சம் பிறள வச்சிருங்க,
அப்படி வார்த்தை உச்சரிப்பு கொஞ்சம் மாறினா என்னோட பதவி தப்பிக்கும். அது மட்டும் இல்லாம இதை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும், உங்களால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும் அப்படின்னு ரொம்பவே வேண்டி வணங்கி சரஸ்வதி தேவிய கும்பகர்ணன் தவம் செஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அதே சமயம் கும்பகர்ணனோட தீவிர தவத்தை பார்த்து பிரம்மாவும் அங்க வராரு. வந்துட்டு கும்பகர்ணனை தவத்துல இருந்து எழுப்பி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. தவத்துல இருந்து கண் விழிச்ச கும்பகர்ணன் பிரம்மாவை வணங்கி இறைவா எனக்கு இந்திராசனா வேணும் அப்படின்னு இந்திரனோட இடத்தை கேட்கறதுக்கு பதிலா இந்திராசனாவை நித்திராசனா அப்படின்னு வார்த்தைய தப்பா சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஐயோ வார்த்தையை தப்பா உச்சரிச்சிட்டோமே அப்படின்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்றாரு. உடனே தன்னோட தவறை திருத்திக்கிட்ட கும்பகர்ணன் சுவாமி நான் வார்த்தையை மாத்தி சொல்லிட்டேன், எனக்கு இந்திராசனா வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரம்மா சொல்றாரு, நான் வரத்தை கொடுத்துட்டேன், அதை என்னால திருப்பி எடுத்துக்க முடியாது, கொடுத்த வரம் கொடுத்ததுதான், அதை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்னடா இவ்வளவு நாள் கடுமையா தவம் இருந்து இப்படி தப்பா தூங்குறத ஒரு வரமா வாங்கிட்டோமே அப்படின்னு கும்பகர்ணன் சாமி நான் தொடர்ந்து தூங்கி என்ன பண்ண போறேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிரும், அதனால இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரம்மா சொல்றாரு, என்னால வரத்தை திருப்பி எடுக்க முடியாது, ஆனா கொடுத்த வரத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதனால நீ வருஷம் முழுக்க தூங்காம 6 மாசங்கள் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் 6 மாசங்கள் தூங்குற மாதிரியும் உனக்கு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு பிரம்மா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்திரன் கேட்ட உதவியை செஞ்சிட்டோம் அப்படின்னு சரஸ்வதி தேவியும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்திரலோகத்தையும் தன்னோட பதவியும் காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தோடவே இந்திரனும் கிளம்பிடுறாரு. ஆனா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தூங்குறத ஒரு வரமா வாங்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலையோடவே கும்பகர்ணன் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்துதான் கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குறதையும் 6 மாசம் முழிச்சிட்டு இருக்கிறதையும் வழக்கமா வச்சிருக்காரு. கும்பகர்ணன் அப்படி ஒரு முறை 6 மாசங்கள் முழிச்சிட்டு இருந்துட்டு திரும்பவும் தூங்க போறாரு. கும்பகர்ணன் தூங்க ஆரம்பிச்சு சில நாட்கள் கழிச்சு ராமன் சீதை லக்ஷ்மணன் 3 பேருமே அயோத்தியிலிருந்து கிளம்பி வனவாசம் போறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு ராவணன் ரொம்பவே கோவப்படுறாரு. ராமன் சீதை எந்த காட்டுக்கு வனவாசம் போறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. இவங்கள சூர்பனகை கண்டுபிடிக்கிறாங்க. சூர்பனகை ராமன் கிட்ட போய் பேசுறாங்க. அப்போ லக்ஷ்மணன் வந்து சூர்பனகையோட மூக்க அறுத்து அத ராவணன் கேள்விப்பட்டு இன்னமும் அதிக கோபத்தோட ராமனை சந்திக்க ராவணன் நேர்லயே வராரு. ஆனா ராமன் அங்க இல்ல, அதனால அங்கிருந்த சீதைய ராவணன் இலங்கைக்கு கொண்டு போறாரு. இப்போ ராவணன் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்துட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தம்பிங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு விபீஷணனை கூப்பிடுறாரு. தூங்கிட்டு இருக்க கும்பகர்ணனை எழுப்பி அரண்மனைக்கு கூட்டிட்டு வரும்படி சொல்றாரு. அதே மாதிரி பணியாட்களும் போய் கும்பகர்ணனை எழுப்பி அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ அரண்மனைக்கு வந்த கும்பகர்ணன் விபீஷணன் ராவணன் 3 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராவணன் சொல்றாரு, நான் ராமனுடைய மனைவி சீதையை இங்க கொண்டு வந்துட்டேன், இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு விபீஷணன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆனா கும்பகர்ணன் சொல்றாரு, என்ன நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, ராமன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, 7 உலகமே அவனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கு, அவனுக்கு போய் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, நீ ராமன் கிட்ட பேச போய் அங்க ராமன் இல்ல அப்படின்னா ராமன் வர வரைக்கும் நீ அங்கேயேதான் காத்துட்டு இருந்திருக்கணும், அதுக்கு பதிலா நீ சீதையை கொண்டு வந்திருக்க கூடாது, சீதை உன்னோட பொண்ணா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா இப்ப அவ இன்னொருத்தருடைய மனைவி, நீ ராமனுடைய அனுமதி இல்லாம சீதை கொண்டு வந்தது மிகப்பெரிய தப்பு, அதனால நீ சீதையை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே திரும்ப கொண்டு போய் விடு, அதுதான் எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் இப்ப தூங்க போறேன், நான் திரும்பவும் எந்திரிக்கும் போது நீ சீதையை திரும்ப கொண்டு போய் விட்டுட்ட அப்படிங்கிற தகவல் தான் என்னோட காதலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் கிட்ட ரொம்பவே நியாயமா உரிமையா பேசிட்டு கும்பகர்ணன் திரும்பவும் தூங்க போறாரு. ஆனா கும்பகர்ணன் சொன்ன எதையுமே ராவணன் எடுத்துக்கல, அவரு எடுத்த முடிவுல தான் உறுதியா நிக்கிறாரு. அடுத்து சில நாள் கழிச்சு ராவணன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஹனுமன் இலங்கைக்கு வராரு. வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு, ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது. அதனால அடுத்த சில நாட்கள்ல ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் அறிவிக்கப்படுது. போருக்கு முதல் நாள் அதிகாலையில ராவணன் போய் தூங்கிட்டு கும்பகர்ணனை எழுப்புறாரு. கும்பகர்ணா எந்திரிச்சு போருக்கு தயாராகு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச கும்பகர்ணன் முதல் கேள்வியா ராவணன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, அப்போ நீ இன்னும் சீதைய திரும்ப கொண்டு போய் விடலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராவணன் சொல்றாரு, சீதைய திரும்ப காட்டுல கொண்டு போய் விட எனக்கு விருப்பம் இல்ல, அதனால இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் போர் தொடுத்து வந்திருக்காங்க, நீ போய் அவங்க கூட இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேத்தையும் சிறை பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ கும்பகர்ணனுக்கு தன்னோட பக்கத்துல தப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனாலும் தன்னோட அண்ணனோட வார்த்தையை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட போருக்கு தயாராகிறாரு. அப்போ கும்பகர்ணன் ராவணன் கிட்ட சொல்றாரு, நான் இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போறேன், ஆனா ஜெயிப்பனா தோப்பனா எனக்கு தெரியாது, ஜெயிச்சா சந்தோஷம், ஒருவேளை தோத்துட்டா அவங்க என்ன கொன்றுவாங்க, அப்படி நான் இறந்துட்டா இந்த போரை அத்தோட நிறுத்துங்க, நீயோ இந்திரஜித்த வந்து சண்டை போடாதீங்க, என்னோட உயிர் போறதோடவே இந்த போர் முடிஞ்சிருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் முதல் நாள் போருக்கு போறாரு. முதல் நாள் போருக்கு போன கும்பகர்ணனுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, போர்ல விபீஷணன் ராமன் பக்கத்துல இருக்கிறத பாத்துட்டு கும்பகர்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த அதிர்ச்சியோடவே கும்பகர்ணன் விபீஷணன் கிட்ட போய் பேசுறாரு, உனக்கு இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு நீ போய் ராமன் கூட சேர்ந்துட்ட, ஆனா என்னால அண்ணனோட பேச்ச மீற முடியல, அதனால போருக்கு வந்துட்டேன், நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு, இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு,
ஆனா நீ பத்திரமா இரு, போர்ல பெருசா தலையிடாத, பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் போருக்கு தயாராகிறாரு. போர் தொடங்குது. கும்பகர்ணன் கிட்ட முதல்ல சுக்ரீவன் வந்து சண்டை போடுறாரு. சுக்ரீவன் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்தது கும்பகர்ணன் கூட அந்தகன் வந்து சண்டை போடுறாரு. அதுல கும்பகர்ணன் ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது கும்பகர்ணன் ராமன் கூட போய் சண்டை போடுறாரு. அப்போ ராமன் அம்புகளை விட்டு கும்பகர்ணனோட கால்களை துண்டிக்கிறாரு. இப்போ கும்பகர்ணன் தவழ்ந்துட்டு வந்து சண்டை போடுறாரு. அதுக்கு அடுத்தது ராமன் மீண்டும் அம்புகளை விட்டு கும்பகர்ணனோட கைகளை துண்டிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஒரே அடியா மார்புல அம்ப விட்டு ராமன் கும்பகர்ணனை கொன்னுடுறாரு. போர்ல கும்பகர்ணன் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்ட ராவணன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா சீதையை கடத்தி ராவணன் தப்பு செஞ்சாரு, ராமன் கூட போய் சேர்ந்து விபீஷணன் தப்பு செஞ்சாரு. ஆனா இவங்க கூட பிறந்தது தவிர வேற எந்த ஒரு தப்புமே செய்யாம தன்னோட அண்ணனோட பேச்சை கேட்டு தன்னோட அண்ணன் செஞ்ச தப்புக்காக கும்பகர்ணன் போருக்கு போய் இறந்து போனாரு. கும்பகர்ணன் அப்ப கூட ராவணன் கூட சண்டை போட்டு நீ செஞ்ச தப்புக்கு என்னால போருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லல. காரணம் அண்ணன் ராவணன் மேல அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பாசம். அதுக்கு அடுத்தது போர்க்களத்துல விபீஷணன் ராமன் கூட இருக்கிறத தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கோவப்படாம பாசமா நீ பத்திரமா பாதுகாப்பா இரு அப்படின்னு சொன்னாரு. இப்படி முழுக்க முழுக்க பாசமாவும் அன்பாவும் இருந்த கும்பகர்ணனை அரக்க குளம் ராவணனுடைய தம்பி அப்படிங்கிற காரணத்துக்காக தூங்குறத ஒரு குறையாவும் தோற்றத்தை கிண்டல் செஞ்சும் கும்பகர்ணனை ஒரு உதவாத நகைச்சுவை கதாபாத்திரமா மாத்திட்டாங்க. ஆனா கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படிங்கறத மறைச்சிட்டாங்க. எப்படின்னா கும்பகர்ணன் சொன்னது மட்டும் செஞ்சிருந்தா ராவணனுக்கும் இலங்கைக்கும் அழிவே ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.